எப்படி மச்சம்? என் தங்கச்சி என் கையால உனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காடா. ரொம்ப தேங்க்ஸ்ரா மச்சம். என்ன மாமனாக்கிட்ட உனக்கு இந்த நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன். படி. இங்க பாரு ஹீரோ மாமா, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் எப்ப இங்க வருவேன்னு தெரியல, ஆனா உன் தங்கச்சிக்கு மட்டும் நான் அம்மாவாயிட்டேன். இவளோட மாமாக்கு ஸ்வீட் பலகாரம் எல்லாம் செஞ்சுகிட்டு இருக்கா. எனக்கு இதெல்லாம் செஞ்சு செஞ்சு என் இடுப்பு உடஞ்சு போயிடுச்சு மாமோ. வசந்தா நீ ரொம்ப பழம்பாத. பாவம் அவரு சின்ன வயசுல இருந்து அநாத ஆசிரமத்துல வளர்ந்தவரா. என்ன கட்டிக்கிட்டதுக்கு அப்புறமாவது நான் அவருக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடலன்னா எப்படி? என்னென்ன சொல்றீங்க? ஆமாமா அண்ணாண்ண, கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ண. இந்த ஜீன்ஸ் பேண்ட புளிய முடியல என்னால. ஏய் 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 ஏய், என்னடி என் நாத்தனாரே, இந்த வேலை செய்யறதுக்கெல்லாம் நீ என் புருஷனை கூப்பிடுவியா? குடு, உனக்கு திமிர் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஆமா, இப்ப எதுக்காக அவசர அவசரமா ஒரு துணி துவைச்சிட்டு இருக்க? நாளைக்கு அவர் வருவார்ல, அவருக்கு போட துணி வேண்டாமா? உன் மாமா தேசம் விட்டு தேசம் எங்கேயோ இருக்காரு, நாளைக்கு எப்படி வருவாரு? அண்ணன் தான் லெட்டர் போட்டிருக்கல, அவரால் அங்க இருக்க முடியாது. எனக்கு தெரியும், உடனே ஓடி வந்துருவாரு. இல்லனா வருவார் வருவார். எப்பவும் புருஷனை பத்தி ஏதா நினைப்பு, நல்ல புளிடி. ஆமாமா, நாளைக்கு வந்துருவோம், கண்டிப்பா வந்துருவோம். என்ன ஹீரோ, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அட, உன் குருட்டு தங்கச்சி உயிரோட தான் இருக்காளா? ஐயோ, அப்படி எல்லாம் கோபமா பாக்காத, பயமா இருக்குல்ல. சுமங்கலி மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்க. உன் குருட்டு தங்கச்சிக்கு நீ சொல்லலையா? உன் புருஷன் செத்துட்டா நீ வெள்ள சேலை கட்டணும்னு? அதெல்லாம் சொல்லியிருப்பாமாமா. சொல்லியிருக்க மாட்டான், சொன்னா இதையும் வடிச்சு சுத்துருவான் இல்லையா? நீ சும்மா சொல்ற மாமா, அதெல்லாம் சாக மாட்டா. செத்துருவா? சாக மாட்டா. செத்துருவா? சாக மாட்டா. செத்துருவா? எவ்வளவு பெட்டு? எவ்வளவு? 1000. ஓகே சரி, நான் போய் சொல்லிட்டு வரேன். டேய், அமைதி அமைதி அமைதி. ரத்தம் சண்டைங்களா வேண்டாம் ஹீரோ. டேய் மாப்பிள்ள, மாமா பெட்டு கேன்சல் தான். வாடைங்கிறது கிளம்பலாம், வா வா. மூஞ்சப்பாரு. டேய் ஹீரோ, இன்னும் ஆட்டம் முடியல, இன்னும் இருக்கு. அண்ணே, எங்கண்ணே இருக்க? இங்கதான் இருக்கேன். அண்ணே, மருதாணி வச்சு விட. இப்ப வேண்டாமா, அப்புறமா வச்சு விடுறேன். இன்னைக்கு நான் சாவித்திரி விரதம் இருக்கலாம்னு இருக்கேன். அதான் மருதாணி வச்சுக்கிட்டா ரொம்ப விசேஷம். புருஷன் ஆயிலோட இருக்கணும்னு நான் துளசிக்கு பூஜை பண்ணுவேன். இதெல்லாம் பொம்பளைங்க விஷயம். ஏன் இந்த மருதாணிய உன் அண்ணன் தான் வச்சு விடணுமா? நான் வச்சு விட கூடாதா? என் கல்யாணத்துக்கு எங்க அண்ணன் தானே எனக்கு மருதாணி வச்சு விட்டுச்சு. அது என் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு வசந்தா. ரொம்ப நேரம் அத பத்தி அவர் பேசிட்டு இருந்தாரு. அண்ணா, இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னு? இந்நேரம் ஊருக்கு கிளம்பி இருப்பாருல. புருஷனை தவிர வேற எதை பத்தி பேச மாட்டேன். நீ நேத்து வந்து அவன் என்ன விட முக்கியம் வேண்டாம். என்ன உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? அவள போய் எதுக்கு திட்டிட்டு இருக்க? உனக்கு இங்க என்ன வேலை? எப்ப பார்த்தாலும் இங்கேயா இருக்க? விடு, போ, போடி. மச்சான், நீ வருவேன்னு உனக்கு பிடிக்கும்னு என் தங்கச்சி இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்காடா. சாப்பிடு. வீட்டு மருமகன் என் மச்சான், வருஷம் பூரா உனக்கு விருந்து வச்சு உன்னை கவனிச்சுக்கணும்னு நினைச்சேன். ஆனா இனிமே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கவனிக்க முடியும். தேவசத்தன்னைக்கு நீ என்ன பண்ற? நீ எப்படி வந்த? ஜோதிக்கு தெரியக்கூடாது. ஜோதிக்கிட்ட சொல்லிட்டத. இது எதுவும் உனக்கு தெரியக்கூடாது. இது எப்படி நடந்துச்சு? மாமா, இது எப்படி நடந்துச்சு? எப்படி கொன்னுட்டாங்க? அந்த கெம்மல்ல கொன்னுட்டான். எப்படி கொன்னுட்டாங்க?
மச்சானையும் கொண்டான். இவரையும் கொண்டான். என்ன நடந்தது? எங்க அப்பா? அந்த எம்எல்ஏ? என்ன நடந்தது? உங்க அப்பாவையும் அவன் தான் கொண்டான். அவன் தான் கொண்டான். Ah!